நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இந்தியாவில் 5G நெட்வொர்க் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதன் பயன்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 20 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளுக்கு 2G நெட்வொர்க்கை பயன்படுத்தினர். இந்தியாவில் 3G 4G அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகுதான் வீடியோ அழைப்பு, லைவ் ஸ்ட்ரீமிங் போன்ற அதிவேக தொழில்நுட்பங்கள் பயன்பாட்டிற்கு வந்தன. வளர்ந்து வரும் நவீன உலகத்தில் செல்போன் பயன்படுத்தாதவர்களே இல்லை என்ற நிலை உருவாகியுள்ள நிலையில் 4G தொழில்நுட்பத்தை காட்டிலும் 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது அதிக அளவிலான தகவல்களை குறைந்த நேரத்தில் பகிர முடியும். பொதுமக்களின் அனைத்து தேவைகளும் தற்போது இணையதளம் வாயிலான செயலிகள் மூலம் பூர்த்தியடைந்து வரும் நிலையில் 5G தொழில்நுட்பம் பெருமளவில் உதவியாக இருக்கும். அது மட்டுமின்றி அறிவியல், வேளாண் தொழில்நுட்பம், மருத்துவம் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளிட்ட பணிகளுக்கும் இந்த 5G பெரும் உதவியாக இருக்கும். வெள்ளம், புயல், மழை போன்ற இயற்கை சீற்றங்களை முன்னதாகவே அறிவதற்கும் இந்த 5G சேவை முக்கிய பங்கு வகிக்கும். 5G சேவைகளை பயன்படுத்துவது மற்றும் அதற்கான கட்டமைப்புகளை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருவதாக தொழில்நுட்ப நிபுணர் தியாகு கூறுகிறார். இப்போ இன்னைக்கு இருக்கிறதுல வந்து நமக்கு 5G டெக்னாலஜி வந்து ஒரு மேஜராக நமக்கு ஒரு அட்வான்டேஜாக அமையப்போகுது. இந்த 5G டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸை நம்ம வந்து ஒரே டைமில் வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு பர்டிகுலராக நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரையும் இப்போ இந்த 5G-க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அந்த இப்போ லாஸ்ட் வீக்கில் கூட நம்ம பார்த்துருப்போம், அந்த 5G-க்கான ஆக்ஷன் ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஆக்ஷன் ப்ராசஸ்லாம் நடக்குது முடியறதுக்குள்ள நமக்கு இந்த 5G டெக்னாலஜிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வந்து வெல் எஸ்டாப்லிஷ் பண்ணிடுவோம். தற்பொழுது இணைய வழியில் கல்வி முறை வளர்ந்து வரும் நிலையில் 5G தொழில்நுட்பம் இதனை மேலும் சிறப்பாக்க போகிறது. 5G தொழில்நுட்பத்தில் இணைய வழியில் கல்வி பயில்வதற்கான அனைத்து வசதிகளும் உள்ளதாகவும் பொழுதுபோக்கு ரீதியான அம்சங்களை 5G தொழில்நுட்பத்தின் மூலம் பயன்படுத்துவது மேலும் ஆர்வத்தை தூண்டுவதாகவும் பொறியியல் பயிலும் மாணவர் ஹரிபிரசாத் கூறுகிறார். இப்போ 5G வந்துருச்சுன்னா 4G-யோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே நல்லா பண்ணலாம். இப்போது இப்போ காலேஜ் சம்மந்தப்படி ப்ரெசன்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் புக்ஸு எல்லாமே வந்து இதில் தான் படிக்கிறோம். நேரில் போய் படித்தா கூட பாதி நாங்கள் இதில் தான் படிக்கிறோம் PPTs. ஸோ 5G நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காலேஜ் முடித்ததுக்கப்புறம் கூட வேலை விஷயமா தேடுறதுக்கு நிறைய இருக்கு, பார்த்துக்கலாம். தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சிகள் காணும் அதே வேளையில் பாதுகாப்பு சார்ந்த அச்சுறுத்தல்களும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் இதனை சரியான முறையில் கையாள்வதற்கு முறையான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது. கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் பாபுராஜன் மற்றும் அமுல்ராஜுடன் செய்தியாளர் சிவகுமார்.